நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே எல்லா பாடுகளையும் அனுபவித்து தீர்ந்த பின்பு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் அநேகர் சொல்லுகிறது உண்டு, ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தார், அதனால தான் அவர் பாவம் செய்யலை, நம்ம பாவத்தில் உற்பத்தி ஆனவர்கள், அதனால் நம்ம பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பித்து கொள்ள நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வேதத்தில் எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்திருந்தாலும் அவர் நம்மை போல அவருக்கு எல்லா பாடுகளும் வந்தது, எல்லா உபத்திரவ வேலைகளும் வந்தது, பிசாசினால் அநேக சோதனைகள் வந்தது, தன்னுடைய சுயத்தினால் அநேக கிரியைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், கெத்செமனே தோட்டத்தில் போயிட்டு பிதாவே இந்த பாத்திரம் எடுத்து போட கூடுமானால் என்னை விட்டு எடுத்து போடுங்கிறார். அவருக்கு தெரியும், அதைத்தான் அந்த பாத்திரத்தை தான் நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டோன்னு தெரியும். நான் யாரை அனுப்புவேங்கிறப்போ பிதாவே நான் போகிறேன் சொன்னவரும் அவரே. ஆனால் இன்றைக்கு தன்னுடைய சுயத்தின் கிரியையினால் அந்த ஜெபத்தை அவர் செய்கிறாரு. அந்த மாதிரி அவருடைய சுயத்தின் கிரியையை அவர் மேற்கொள்ள வேண்டி இருந்தது அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில். அப்போது நமக்கு ஏற்பட்ட எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அவரும் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அவர் இந்த உலகத்தின் கிரியைகள், உலகத்தில் இருக்கின்ற இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் கிரியைகள், பிசாசினால் உண்டாகின்ற சோதனைகள், பிதாவினால் உண்டாகிற எல்லா பரிசோதனைகளும் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். அதனால் அவருக்கு நமக்கு வந்த பாடுகளை போல் ஒன்றுமே வரலன்னு சொல்லி நம்ம தப்பிச்சுக்கெல்லாம் எதுவே கிடையாது. நான் ஐயோ எனக்கு தான் இந்த உலகத்தில் பாடுகள் அதிகம், எனக்கு தான் இந்த உலகத்தில் சோதனைகள் அதிகம், பரிசோதனைகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுய பரிதாபத்தை நம்மளே தேடிக்க கொள்ளக்கூடாது. பாவம் இல்லாதிருந்த ஒரு அருமையான பிரதான ஆசாரியர் நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கிறார். நானே உங்களுக்கு குருன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த குருவோட வழியை தான் நம்ம பின்பற்ற பார்க்கணும். மேலும் எபிரேயர் 5:7-9 பார்த்தோம்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அவருக்கு எல்லா வித பாடுகளும் வந்தாச்சு, ஆனாலும் அவர் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவராக இருந்தார், மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதனால் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் அவரை மரணத்திலிருந்து பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவை 3 உயிர்த்தெழச் செய்தார். அப்போது அவர் இப்பொழுது ஜெயத்தை, மரணத்தை ஜெயமாக விழுங்கி பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. இன்றைக்கு யாரெல்லாம் அவர் மீது விசுவாசம் வைத்து அவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களும் அந்த ரட்சிப்பை, நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நமக்கு ஒரு வழியை வைத்து விட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 John 3:8 பார்த்தோம்னா, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும் பொருட்டாகவே மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த பூமியிலே நாம் வாழும் வரை பிசாசுனால் உண்டாகின்ற கிரியைகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும், அவனால் உண்டாகிற சோதனைகள் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். ஒன்று ஜெயிச்சு முடிப்போம், அடுத்தது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் சொல்கிறாரு. ஏன், ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது ஆதியாகமம் 3:18 பூமியானது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படின்னு கர்த்தர் சபிக்கிறத பார்க்கலாம். அதனால் இந்த பூமியில் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் கொடுத்த பெலன் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய ஆலோசனைகள் நமக்கு இருக்கிறது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் நம்மோடு கூட இருக்கிறது, நமக்கு அவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய துணை, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய பலப்படுத்துதல், அவருடைய ஆறுதல் எல்லாமே நம்ம கூட இருக்கிறது. ஏற்ற துணைவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போது அவருடைய பலத்தினால், அவருடைய ஒத்தாசையோடு கூட நாம் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா.
வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பேன் சொல்லுகிறார். அப்போ நாம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் சர்வ வல்லமையுள்ள பிதாவுடைய பிள்ளையாய் என்றென்றும் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். ஹலேலூயா. இரண்டு காரியங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காரியம், ஒருமுறை ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே எல்லா பாடுகளையும் சுமந்து தீர்த்து விட்டார், பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து விட்டார், எல்லா நன்மைகளையும் நமக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார். அவர் பெற்றுத்தராத நன்மை என்று ஒன்றும் இல்லை. நம் இரட்சிப்புக்கு ஏதுவான எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இப்போ நாம் மீண்டும் மீண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் பாவம் செய்யும் பொழுது அவரை நாம் மீண்டும் சிலுவையிலே திரும்ப திரும்ப அடிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் நினைச்சுக்கிறோம் அன்னைக்கு யூதர்கள் தான் அவரை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தாங்க, அவங்க தான் சிலுவையில் அரைஞ்சாங்க சொல்லி. இல்லைங்க, நாம இன்றைக்கு திரும்ப திரும்ப பாவம் செய்யும் பொழுது நாமும் ஆண்டவர் இயேசுவை திரும்ப திரும்ப சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கிறோம், அவருக்கு வேதனையை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் அப்படிப்பட்ட வேதனையை நம் ஆண்டவருக்கு கொடுக்காதபடிக்கு எச்சரிக்கையுடன் வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவரோட ஒத்தாசையோடு கூட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் இந்த பூமியிலே இறுதி வரை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதான ஒரு காரியம், நாம் இறுதி வரை நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைத்து அவருடைய பரிசுத்த ஆவியின் நற்கனிகளை இறுதி வரை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 6:4-8 பார்த்தோம்னா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுமாய் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் ஆண்டவரை திரும்பவும் சிலுவையிலே அறையாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த பூமியிலே இந்த உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவர்களால் நமக்கு அநேக தீமைகள் உண்டாகலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், தீமைக்கு தீமையை சரிக்கட்டாமல் தீமையை நன்மையினால் ஜெயிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். அப்போது நாம் எல்லா தீமைகளும் நன்மையினால் ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவருடைய இயேசுவின் வழியில் தான் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, கர்த்தர் நமக்காக என்றும் வாடாத நித்திய ஜீவ கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்காக ஜீவ விருட்சம் கனி தன்னுடைய கனிகளை நமக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு நமக்காக பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நாம் சுதந்தரிக்கணும்னா நம் புதிய எருசலேமுக்குள் நாம் பிரவேசிக்கணும், பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்கணும். அப்போது நாம் என்ன பண்ணணும், ஆண்டவர் இயேசுவின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய கற்பனைகளின்படி இறுதி வரை நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் இவை எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாமும் ஆண்டவர் இயேசுடைய வழியில் வாழும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினது போல நாமும் மரணத்தை ஜெயமாக விழுங்குவோம். ஹலேலூயா.